சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஹீரோ வர்ஷிப்புங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கும். பிரான்ஸ்ல அவங்களோட ஹீரோட மூவி எப்ப ரிலீஸ் ஆக போகுது அண்ட் அவர் யாரோட நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆவலோட இருப்பாங்க. சோ இப்ப தமிழ் சினிமால என்னென்ன மாதிரி மூவிஸ் எல்லாம் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் என்னென்ன மாதிரி மூவிஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு நம்ம ஹேஷ்டாக் ஹாலிவுட் அப்டேட்ஸ் போய் பார்க்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹேஷ்டாக் NGK. சூர்யா செல்வராகவன் டைரக்ஷன்ல நடிச்சு முடிச்சிருக்கிற படம் தான் NGK. சாய் பல்லவி, ரகுல் பிரீத் சிங் இவங்க எல்லாம் ஃபீமேல் லீட்ஸ்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டீசரை நேத்துக்கு ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. டீசர்ல இருந்து காத்திருப்போம்ங்கிற டைலாகும் புதையலா வருவேண்டா அப்படிங்கிற சாங் லைனையும் ஃபேன்ஸ் வந்து சோசியல் மீடியால வைரலா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 2013 ரிலீஸ் ஆன இரண்டாம் உலகம் படத்துக்கு அப்புறமா செல்வராகவன் டைரக்ஷன்ல 6 இயர்ஸ் கழிச்சு ரிலீஸ் ஆக போற இந்த படத்துக்கு மேல பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம 13 இயர்ஸ் கேப்புக்கு அப்புறமா யுவன் செல்வராகவன் காம்போல இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அதனால இந்த படத்தோட சாங்ஸ் மேலயும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மேலயும் ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இப்போ இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிருக்கதா யுவன் சங்கர் ராஜா சொல்லியிருக்காரு. யுவன் செல்வராகவனோட மேஜிக் திரும்பவும் ஒர்க் ஆகுமாங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாக்கணும். ஹேஷ்டாக் என்னை நோக்கி பாயும் தோட்டா. கௌதம் மேனன் டைரக்ஷன்ல தனுஷ் நடிச்சிருக்கிற படம் தான் என்னை நோக்கி பாயும் தோட்டா. 2016 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இந்த படத்துல மேகா ஆகாஷ் ஃபீமேல் லீட்ல நடிச்சிருக்காங்க அண்ட் சசிகுமார் அண்ட் சுனைனா இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க அண்ட் தர்புகா சிவா தான் இதுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணி இருக்காரு. இந்த படத்தோட சாங்ஸ் அண்ட் டீசர் எல்லாமே ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிரியேட் பண்ணி இருந்தது. ஆனா படத்தோட ரிலீஸ் டேட் மட்டும் போஸ்ட்போன்ட் ஆகிட்டே இருந்தது. இப்போ இந்த படத்தை ஃபுல்லா முடிச்சிட்டதாகவும் சென்சாருக்காக ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணதுக்கு படத்துல வர்த்தான எலிமெண்ட்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றாக என்டர்டெயின்மெண்ட்ஸ் அண்ட் எஸ்கேப் ஆர்டிஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ற இந்த படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஹேஷ்டாக் சூப்பர் டீலக்ஸ். ஆரண்ய காண்டம் படத்தை டைரக்ட் பண்ணின தியாகராஜ குமாரராஜா 8 இயர்ஸ் கேப்புக்கு அப்புறமா டைரக்ட் பண்ணிருக்கிற படம் தான் சூப்பர் டீலக்ஸ். மோஸ்ட்லி வித்தியாசமான கேரக்டர்ஸ்ல நடிச்சிட்டு இருக்கிற விஜய் சேதுபதி இந்த படத்திலயும் ரொம்பவே வித்தியாசமான கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. அண்ட் இது போக சமந்தா, மிஷ்கின், ரம்யா கிருஷ்ணன், காயத்ரி இவங்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க அண்ட் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. தியாகராஜ குமார ராஜாவும் விஜய் சேதுபதியும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்கங்கிற நியூஸ் வந்ததுக்கு அப்புறமாவே படத்து மேல பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லர் முடிஞ்சிட்டதாகவும் எப்போ வேணா ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஹேஷ்டாக் விஷால். விஷால் டெபியூட் இன் வெங்கட் மோகன் டைரக்ஷன்ல அயோக்யா படத்துல நடிச்சிருக்காரு. இந்த படம் கம்மிங் ஏப்ரல்ல ரிலீஸ் ஆகும்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு அப்புறமா சுந்தர்சி டைரக்ஷன்ல அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிக்கவும் கமிட் ஆகியிருக்காரு அண்ட் தமன்னா ஃபீமேல் லீட்ல நடிக்க போறாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங்க இந்த மந்த் ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. பட் இப்ப இந்த படத்தோட ஷூட்டிங்க போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சோ இந்த படத்தோட ஷூட்டிங்க பத்தின அபிஷியல் இன்ஃபர்மேஷன் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அண்ட் இந்த படத்துக்கு அப்புறமா விஷால் கௌதம் மேனன் டைரக்ஷன்ல நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க அண்ட் அதை பத்தின அபிஷியல் இன்ஃபர்மேஷன் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஹேஷ்டாக் த்ரிஷா. தமிழ் சினிமாவோட லீடிங் ஹீரோயினா இருக்கிற த்ரிஷா 96 பேட்ட படங்களோட வெற்றிக்கு அப்புறமா நிறைய ஃபீமேல் ஓரியன்ட் பிலிம்ஸ்ல நடிக்க கமிட் ஆகி இருக்காங்க அண்ட் அதுல சிம்ரன் கூட சேர்ந்து ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் பிலிம்ல நடிக்க போறாங்க. இந்த படத்துல சிம்ரனும் த்ரிஷாவும் சிஸ்டர்ஸா நடிக்க போறதாவும் சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு அடுத்ததா த்ரிஷா எங்கேயும் எப்போதும் படத்தை டைரக்ட் பண்ண சரவணன் டைரக்ஷன்ல ஒரு படத்துல நடிக்க கமிட் ஆகி இருக்காங்க. இந்த படமும் ஃபீமேல் ஓரியன்ட் ஆக்ஷன் பிலிமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு படங்களோட ஷூட்டிங்கும் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது.